உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவு வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவு வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் இப்போ பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான், அவரோட புதன் சுக்கரன் இருக்கிறாங்க, மூன்றாம் இடத்தில் ராகு, நான்காம் இடத்தில் செவ்வாய், உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது, பதினோராம் இடத்துல சனி பகவான், பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் மாதம் பிறக்கும்போது இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மத்தியத்தில், அதாவது தமிழ் மாதம் பதினேழாம் தேதி புதன் ரிஷபராசிக்கு போகிறாரு, தமிழ் மாதம் 21ஆம் தேதி சுக்கரன் ரிஷபராசிக்கு போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்னு தான் சொல்லணும். உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக செவ்வாய் நான்காம் இடத்துல, ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, பணம் சரளமான ஒரு புழக்கமாக இருக்கும், கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு லிக்விட் கேஷ் இருக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்னென்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் குரு பகவான், ஒன்று நீங்கள் மூவ் ஆகணும் இல்லை உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் செலவாகணும், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த மாதம் நடக்கும், இல்லைன்னா பன்னிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதிரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. இரண்டாம் இடத்துல சூரிய பகவான், யார்ட்டையும் தேவையில்லாமல் ஹார்ஷாக பேசாதீங்க, பொறுமையாக நிதானமாக பேசுங்க, அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம், அதில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மத்தியத்தில் சுக்கரன் புதன் சஞ்சாரம், அப்படி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சீர்படும். உங்களுக்கு பிரச்சனைகள் எப்பயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தீர்ப்பதற்கு ஒருத்தங்க வருவாங்க, அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும், நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு சிலர் ஏனுங்கும் பண்ணுவீங்க, இது எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் படத்தில் ராகு இறையருள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு, நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையுமே இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்காம இருந்தால் அது கையை விட்டு போகும், ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்களும் உண்டு உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலும் உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய மாதம் இது. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதல்லது அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருக்குது. ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அதற்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடியும், அதோட கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஐடியலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேறு கம்பெனிக்கும் முயற்சி பண்ணலாம். உங்கள் சொந்த ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில்
இல்லைனா இந்த வேலையிலே இருங்க, பார்க்கிற வேலையுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதோட உங்களுடைய ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும், பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட்டில் நீ இம்போர்ட் பண்ணீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இருக்குது. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் எட்டாம் அதிபதியாக சுக்கரன், வெஹிக்கிள்ஸ்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை அந்த ஆப்ரேஷனை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான், அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் தெய்வ அனுகூலம் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்ராட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் அண்ட் விசா ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். பதினோராம் இடத்துல சனி பகவான், மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை. உங்களுக்கும் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, செட் ஆவாங்க. ஒரு சிலருக்கு நண்பர்களாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான், ஒன்று நீங்கள் முதலே சொன்னமா நீங்கள் மூவ் ஆகணும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டில் ஒன்று உண்டு. எவ்வளோ சம்பாதிச்சுக்கீங்கனாலும் இந்த மாதம் அதுக்கு தகுந்த செலவினங்களும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஐடி அண்ட் டிஜிட்டல், அது மட்டும் இல்லை ப்ரெஸ், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். நல்லாவே இருக்குது. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸில் மாத்திரம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுக்கு சப்பார்டினேட்டாலாம் நன்மை, அதோட கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களும் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதோட தெய்வ அனுகூலத்தையும் இந்த மாதம் அதிகமாக கூட்டுங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய், ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், வேலையில் ஒரு திருப்தி அற்ற சூழ்நிலை, அதில் பொறுமையாக இருங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் இருந்தாலும் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் அதுலேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்ல. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல, உங்கள் ராசிநாதன் இருக்கிறனால நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒபிசிட்டி இருக்குது உடம்புலன்னா அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை ஏற்படும், அது விஷயத்தில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுடைய வழிபாடும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க, ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நன்றி, வணக்கம்.